ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நான்ஸ்டிக்கில் இருக்கக்கூடிய அச்சுமுறுக்கு அச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு அச்சுமுறுக்கு பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் நான் குவைத்தில் இருக்கனால நான் நிறைய ஷாப்பில் பார்த்தேன், எனக்கு அச்சுமுறுக்கு அச்சு கிடைக்கல. அதனால் அம்மா ஊர்லேருந்து அனுப்பி விட்டாங்க. அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நார்மலாக உள்ள அச்சு வேண்டாம், ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணனால அது நிறைய பேருக்கு வராது, அதனால் நான் உனக்கு நான்ஸ்டிக்கில் பார்த்து அனுப்பி விட்றேன்னு சொன்னாங்க. அம்மாவும் நான்ஸ்டிக்கில் யூஸ் பண்ணது கிடையாது, ஆனால் நான்ஸ்டிக்கில் உண்டு, அது நான் உனக்கு வாங்கி தரேன், நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொன்னாங்க. அதை நேற்று தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நார்மலாக நம்ம அச்சு ஆயில் ஹீட் ஆன அப்புறம் வைக்கிற மாதிரி தான் இதே வைக்கணும். ஆயில் ஹீட் ஆன அப்புறம் நான் ஒரு நிமிஷம் தான் வச்சேன். அதுக்கப்புறம் நான் மாவில் டிப் பண்ணி எடுத்தேன். மாவில் ஃபுல்லாகவும் டிப் பண்ணி எடுக்கக்கூடாது, ஒரு முக்கால்வாசி தான் டிப் பண்ணி எடுக்கணும். நம்ம நார்மலாக உள்ள அச்சு யூஸ் பண்ணோன்னா, நம்ம ஒரு அச்சும் வச்சுருப்போம், அதுக்கப்புறவு நம்ம எண்ணெயில் உள்ளே போடும்போது ஒரு கம்பியும் வச்சுப்போம், அந்த கம்பி வச்சு தான் ஃபுல்லாக இலைக்க விடணும். ஆனால் இந்த நான்ஸ்டிக் அச்சு யூஸ் பண்ணால் கரெக்டாக ஒரு 4 செகண்ட் தான், கரெக்டாக ஒன்றுமே பண்ணண்டா அப்படியே கீழே விழுந்துடும். இதை பார்த்தோன்னே நானே ஷாக் ஆகிட்டேன், நானும் அச்சுமுறுக்கு பண்ணுறேன்னு. அவ்வளோ ஈஸி. எல்லாருக்கும் வீட்லேயும் கண்டிப்பாக எப்போவாவது ஒருக்காவது அச்சுமுறுக்கு பண்ணுவீங்க, அதனால் கண்டிப்பாக நீங்கள் அச்சு இந்த நான்ஸ்டிக்கெலாம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஈஸி. நான் இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணனால எனக்கு என்ன ஆச்சுன்னா, தண்ணி அதிகமாகிட்டு, அதனால் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மாவே நான் தீர்த்துட்டேன், அதனால் நான் அரிசி புட்டு மாவை மிக்சியில் திரும்பவும் கொஞ்சம் நைஸாக அடித்து அதை சேர்த்துட்டேன். டேஸ்ட்டு மாறும்னு நினச்சேன், மாறவே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. இந்த அச்சு கண்டிப்பாக வாங்குங்க, கொஞ்சம் கூட மாவு ஒட்டவே இல்லை, ஒரு கம்பி கூட நம்ம எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணலாம். அது தானாகவே ஒரு கரெக்டாக ஒரு 4 செகண்ட்லேயே அப்படியே எண்ணெயில் விழுந்துடும். நான் எப்போவுமே ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணால் கரெக்டாக 1 கப் தான் எடுப்பேன், அதே போல் தான் இந்த அச்சு முறுக்குக்கு 1 கப் எடுத்தேன். எடுக்கும்போது என்னாச்சுன்னா, நான் ஒரு 5 முறுக்கு கிட்ட தான் வரும்னு நினச்சேன், ஆனால் நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு 29 முறுக்கு கிட்ட பண்ணலாம், ஆனால் நான் வந்து ஒரு 26 முறுக்கு கிட்ட பண்ணிவிட்டு விட்டுட்டேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா, அப்பா வாங்கும்போது வெளியே ஷாப்பில் தான் வாங்கினாங்க, அதோடய ரேட்டு 350 something இருந்துச்சு. நான் இன்றைக்கி தான் சர்ச் பண்ணி பார்த்தேன், அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் எது கம்மியாக இருக்குது ஃபஸ்ட்டு இருக்கான்னு பார்த்தேன், ரெண்டு இதுலேயுமே இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்கும்போது 269 மேலே இருக்குது, அதே இது நான் அமேசானில் பார்க்கும்போது அதை விட கம்மியாக தான் இருக்குது, 259 தான் இருக்குது. நீங்கள் வாங்கணும்னு நினச்சா ஷாப்பில் வாங்காதீங்க, ஏன்னா அமேசானில் ரொம்ப சீப்பாக இருக்குது. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்கில் போய் வாங்கிக்கோங்க. Thank you.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் ஒரே ஒரு கப்பில் எவ்வளோ முறுக்கு வந்திருக்குன்னு. 26 கிட்ட எனக்கு முறுக்கு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண மாதிரியே இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, வீட்டில் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you.